Hello friends, welcome to Aruna's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா வாழைக்காய் fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். வெறும் 20 நிமிஷம் ஆகும் இது பண்றதுக்கு. இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கறேன். இது தண்ணி விட்டு இப்படி முழுகற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இப்படி வேக வச்சிருங்க. ரொம்ப குக்க ஆகணும்னு அவசியம் இல்ல. அந்த தோலை உரிக்கிறது காண்டி தான் நான் வேக வைக்கிறேன். இந்த மாதிரி தோல் எல்லாம் கருப்பானதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் நம்ம. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உணவுலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளோட வாழைக்காலை ஒட்டாது. அதனால தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. நல்லா தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்திங்கன்னா இப்படி விழணும் நம்மளோட மசாலா. ஸோ இந்த மாதிரி தான் பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். இப்போது நம்ம வாழைக்காவை தோல் உரிச்சிடலாம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. தோலை இப்படி ஈஸியாக உரிக்க வந்துடும். இப்போது இந்த வாழைக்காய் மேலே லைட்டாக தோல் இருக்கும், அதை எடுத்துடலாம். இப்படி கத்தியால் இப்படி லைட்டாக பண்ணிங்கனாலே வந்துடும். இதை மாதிரி இன்னொரு வாழைக்காவையும் தோலை உரிச்சிடலாம். தோலை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மீன்ஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். அதாவது ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்படி சைடாக கட் பண்ணிங்கன்னா ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சைடாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் சென்ட்ராக ஒரு ஓட்டை போட போகிறோம். ஸோ வஞ்சர மீன்லாம் வாங்கும்போது மீன் எல்லா மீன்லையும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்குன்னு ஸ்லைஸ் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதிலேருந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்த அந்த பகுதியை வந்து நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே வச்சுட்டு ஓட்ட போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணும்போதே இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மசாலா தடவிடலாம். நம்மளோட வாழைக்காயில் எல்லா வாழைக்காவையும் இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சிடலாம் அடுப்பில். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிட வேண்டிதான். நீங்கள் ஓட்டை போட்டதில் அந்த மிஞ்சி இருக்குமில்ல அந்த நடுப்பகுதியை வந்து நீங்கள் தனியாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய்
மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சிரும். ஸோ நம்ம கரெக்டாக மசாலா தடவி இருக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெயில் எதுவுமே மசாலா ஒட்டலை. அதுமாரி அந்த தோசைக்கல்லையும் ஒட்டலை, மசாலா எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பதத்தில் நீங்கள் வந்து மசாலா தடவிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளோட வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தவாவில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அப்படி பார்த்திங்கன்னா மீன் கணக்காகவே இருக்கும் இது. ஸோ சாப்பிடும் போது அதே ஃபீல் தான் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.